ஹிந்தி பேசுபவர்கள் நல்லவர்கள் என்பதால் அவர்களுடன் பேச ஹிந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் என நடிகையும் இயக்குநருமான சுகாசினி தெரிவித்திருக்கிறார். ஹிந்தி ஒரு நல்ல லாங்குவேஜ் கத்துக்கணும். ஹிந்தி பேசுறவங்க நல்லவர்கள். அப்ப தமிழ் பேசுறவங்க எல்லாம் கெட்டவங்களா? உன்ன போய் அப்படி எல்லாம் சொல்லுவாப்பா? அப்படின்னா எந்தால சொன்னியா? அவரை போய் நான் சொல்றேன். இருக்கிறது நம்ம ரெண்டு பேரு. வெட்டி போய் நான் இல்லன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீ தான் அர்த்தம். அவங்க கூட பேசணும்னா ஹிந்தி கத்துக்கணும். அதே மாதிரி தமிழர்களும் நல்லவர்கள். தமிழ்ல பேசணும்னா அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்க. எல்லாம் தான் நான் பட்டு பட்டும் படாமலும் பேசுறேன். என்கிட்ட வந்து இந்த கேள்வி கேட்டா எனக்கு பதிலே சொல்ல தெரியல. கோயிலுக்கு போனமா ஊருக்கு புறப்பட்டமான இருக்கணும். அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணப்படாது. சரிங்க. டிக்கெட் 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 ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு. ஆமாண்ணே இவாரு நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே. 18 வயசுக்கு இளவுவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னன்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. தற்போது பாஜகவில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கங்கை அமரன் அவர்கள், வணக்கம். யாருக்கே வேணும் வணக்கம்? வணக்கத்தை கொண்டு போய் கும்பகோணில் கொண்டு, அதாவது அம்பேத்கரையும் மோடியும் வந்து அவர் ஒப்பிட்டு பேசின விஷயங்கள் தான் வந்து மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக மாறிச்சு. அந்த புக் எழுதுனது நீங்க தானா இல்லை பாஜக காரங்க? என்ன கேட்ட அண்ணே? கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையாக கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டேன். அப்போ இளையராஜா இப்போ 1400 படம் மியூசிக் பண்ணிருக்காரு, எல்லாம் நான் மியூசிக் பண்ணி கொடுத்தேன்னு சொல்றீங்களா? இல்லை இது வரைக்கும் நான் மியூசிக் பண்ணி கொடுத்தேன்னு சொல்றீங்களா? ஏன்ப்பா இதுக்கு போய் இப்படி கோபப்படுற? நீ என்ன கோபப்படுற? அவர் செஞ்சதை நான் செஞ்சேன்னு சொல்றீங்களே, அவர் பண்ண இத்தனை வேலையும் நான் தான் பக்கத்துல இருந்து செஞ்சேன்னு சொல்றீங்களா? சொல்ல வரீங்களா? இல்ல அந்த விஷயங்கள்ல இல்ல இல்ல அந்த விஷயங்கள், அந்த விஷயங்கள் பேசுறத மட்டும் சொல்லு. ஆஹா, இவன் மண்ட குழம்பி மெண்டல் ஆகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்கிறது டைம் பாசிங் பண்றானா? நீ வந்து 300 எழுதி என்னென்ன கிழிச்சிருக்காங்கன்னு எல்லாம் தெரியும் நமக்கு. அவர் பிடி இருக்காரு, நான் பின்வாங்க மாட்டேன், எல்லாம் தெரியுது உங்க மண்டைக்கு, அதெல்லாம் தெரியும். ஐயோ இவனுக்கு எப்படி புரியுது? சோடா கொண்டு வர சொல்லிட்டா? நீ தட்சணம் வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய அறிவாளிய யாரு? நானு. 15 புத்தகம் 16 புத்தகம் எழுதின ஒரு ஆளு. எப்பமா அவருக்கு 300 எழுதி நான் கொடுத்தேன்னு இப்ப ஏமா சைலன்ஸ்ல ஓட்ட உள்ள மாதிரி ஓவரா சவுண்ட் கொடுக்குற? சமூக வலைதளம் என்ன சமூக சமூக சமூகம்? இது ஏதோ காமெடி பேசுறா? ரொம்ப வீக்கா. ஒரு பெரிய அறிவாளிய போய் அண்ணாதுறைக்கு நான் கதை எழுதி கொடுத்தேன், என் பேரும் எழுதி கொடுத்து அண்ணாதுறை ரிலீஸ் பண்ணாரு சொன்னா அசிங்க இல்ல? வந்த உடனே சொல்ல நினைச்சா ரொம்ப அசிங்கமா அது. எங்க வெட்டின முடி? கலைஞர் தன புக்கம் போட்டுருக்காரு, அதுல நெஞ்சுக்கு நீதிங்கிறது நான் எழுதி கொடுத்தேன்னு சொன்னா அசிங்க இல்ல? ஏய் பாய முன் ஏந்து போட, எதா அசிங்கமா பேச போற? யார் யார் பேர்ல வருதோ அவங்கள பத்தி தான் பேசுறது. வேண்டாம் சார். நீங்க என்னப்பா? இப்போ அவர் மோடியும் அம்பேத்கரையும் ஒப்பிட்டு பேசியிருக்காரு இல்லையா? நானா இருந்தா அவங்க தலைகளை தொங்க விட்டு என்ன 26 அடி சவுக்காலை அடிச்சிருக்கேன். ஆமா, மோடி எப்படி வந்து அம்பேத்கர் ஒப்பிடலாம் அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு பிடிக்கும். எனக்கு ஜாங்கிரி தின்றது பிடிக்கும், பால்கவாதிங்கிறது பிடிக்கும். வெக்கம்னா என்னன்னு தெரியுமா? இல்ல வயித்துக்கு சோறு தான் திங்கிறீங்களா இல்ல பீசா கீசா திங்கிறீங்களான்னு கேக்குறேன். எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சது அம்பேத்கருடைய அடிப்படை கோட்பாடு அப்படிங்கறது தெரிஞ்சுதான். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ? இல்ல கொஞ்சம் இல்ல கொஞ்சம் என்ன சொல்றாரு?
அடுத்து புது அறிவுக்கு வந்துட்டான் பாருங்க சார். இவன் சாதாரண ஆள் இல்ல சார். கண்டினியூ பண்ணுங்க. முதல்ல இளையராஜா எழுதுற 300 படிச்சா நீ படிச்சிருக்காரு போல கங்கை அமரன். நானும் ஏதோ சொல்ல போறாரு பார்த்தா கடைசி சொல்லவே இல்ல. பள்ளிக்கூடம் போய் ரொம்ப நாளாச்சா, தச்சி விட்டு போச்சு. திருமாவளவன் ஒப்பிட்டு பேசுறீங்களையா, அம்பேத்கர் தமிழ்நாட்டுல பிறந்தவர் திருமாவளவன் சொல்லி பேசுறீங்களையா, அப்படியே உண்மை அதெல்லாம். இது வந்து யாருங்க திருமாவளவன் வந்து அம்பேத்கர்னு சொல்லுவேன், சொன்னா திருமாவளவனே ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒருவேளை அம்பேத்கரனுடைய கனவுகளை நனவாக்குவதற்காக திருமாவளவன் பாடுபட்டு கொண்டிருக்கிறார் என்று 100 முறை யார் வேணாலும் சொல்லலாம், அது உண்மை. அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன்ல சொல்றாங்க அம்பேத்கரின் விருதை அம்பேத்கர் வாங்கி அம்பேத்கரிடம் கொடுப்பார் சொல்றீங்க, ஸ்டாலினை கொடுத்தீங்க, அதெல்லாம் ஓகேவா உங்களுக்கு? அந்த உப்பீடெல்லாம் ஓகேவா? அந்த உப்பீடெல்லாம் ஓகேவா? நிறுத்துங்கயா, நிறுத்துங்கயா. அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துகிறேன். ராமாதா, ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள்? நான் எங்கடா விட்டேன், இனிமேல்தான் விட போறேன். காந்தியையும் வெள்ளக்காரனையும் ஒப்பிட்டா அப்படி வச்சு, காந்தி தன் வாழ்நாள் முழுவதும் எதிர்த்தது யார? வெள்ளையர்களை. அதே மாதிரி அம்பேத்கர் சனாதன சக்திகளிடமிருந்து, ஆரிய சக்திகளிடமிருந்து இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் விடுதலை வேண்டும் என்று பாடுபட்டார். ஹிந்துவாக பிறந்தேன், ஹிந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்ன அம்பேத்கரை, ஹிந்து என்பதுதான் இந்தியா, இந்தியா என்பது ஹிந்து என்று சொல்லக்கூடிய பாஜகவை அதனுடைய தலைமை அமைச்சரோடு ஒப்பிட்டு பேசியதற்குள்ள எவ்வளவு முரண். அந்த ஓகே என்ன சிரிக்கிற? நான் எவ்வளவு சீரியஸா சொல்றேன், சிரிக்கிற? நீ சிரிக்கிறடா கடவுளே. கேட்டது பதில் சொல்லியா? இப்படியே நேர போய் சோத்தாங்க பக்கம் திரும்பி அப்புறம் நொட்டாங்க பக்கம் திரும்பினீங்கன்னா ஒரு பிள்ளையார்கள் ஒண்ணு வரும். அந்த பிள்ளையார்களை ஒட்டி ஒரு கல்லு சந்துக்குள்ள 3வது வீட்டு வாசல்ல உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு பாரு, போய் பார்த்து பேசி. அம்பேத்கர் விருதை அம்பேத்கர் வாங்கி, யார் அம்பேத்கர்? 2வது அம்பேத்கர் திருமாவளவன். திருமாவளவன் அம்பேத்கர் விருதை அம்பேத்கருக்கு அளிப்பார்னு ஸ்டாலின் கொடுக்கறாரு. இதெல்லாம் ஓகேனா? அது ஓகேதான். இப்ப வந்து ஏன் இந்த கேள்வி எழுதுனா, அம்பேத்கர் வந்து முதல்ல உங்களுக்கு நான் சொன்னேன் அரசியல் சம்பந்தமா பேசாதேன்னு சொன்னேன். வந்த உடனே எடுக்கிற தூண்டிட்டேன், இந்த பேட்டரி நல்லா போகுமான்னு எனக்கு தெரியாது. நீங்க விரும்பி செஞ்சிருந்தா எத்தனை பேர் எதிர்த்தாலும் நீங்க ஆதரிக்கணும். ஆமான்னு சொல்ல வேண்டியது, அதை பத்தி ஒரு ஊடகவியாளன் கேட்பது அந்த தம்பியோட கடமை. உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்காம வேற யார்ட்ட போய் கேக்குறது? இளையராஜாவும் பேட்டி கொடுக்க மாட்டாரு, கங்கை அமரனும் பேட்டி கேட்டா அவனை இவனே திட்டுவீங்களா அந்த தம்பிய? வெக்கமா இல்ல உனக்கு? அவனுக்குதான் மண்டல அடிபட்டு மரக்க அணிச்சுன்னு தெரியல. முதல்ல தூண்டி விட்டு இல்ல, அதுதான் விட்டுட்டு இல்ல சார், இதே எரிச்சலாம் போகும். சரி ஓகே, இல்ல நம்ம அதை தாண்டி மற்ற விஷயங்கள் சொல்லாது. ஐயா முடியல, அவர் முடிச்சோன்னு கூப்பிடுங்க வர. ஒரு நிம்மதிப்பா, அவங்கதான் அருமையா சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு நினைக்க போறியா? நான் சுகப்பிரசவம் குறப்பிரசவங்களா கேட்டேன், சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே சாமி. இன்னைக்கு சொன்னது தப்பு, அம்பேத்கர் மாதிரி இல்லன்னா அம்பேத்கர் விருதை அம்பேத்கர் வாங்கி அம்பேத்கரிடம் கொடுக்கறாரு சொன்னாங்கல்ல, அது கரெக்டா? இதுக்கு பதில் சொல், நான் கேட்டதுக்கு பதில் சொல். அது வந்து கட்சி ரீதியா இப்படியா வந்து வெண்ட திக்கு? நான் வந்து என்ன பண்ற உன் குலசாமியை கும்பிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நல்லா கிருக்கு சுத்தி நில்லு பாப்பா. ஐயோ மலையா மலையா ஓகே பாய் பாய்.
சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.